உங்கள் லட்சியமும் கனவுகளும் எங்களால் நிறைவேறட்டும். தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், திருச்சிராப்பள்ளி. சத்தியமூர்த்தி அரசினர் நடுநிலைப்பள்ளியில் இந்த திடீர் ஆய்வு என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மேற்கொள்ளப்பட்டது. அதாவது இன்று காலை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சரியாக 9:30 மணிக்கு கலெக்டர் அலுவலகம், அதாவது கலெக்டர் தின ஆட்சியர் அலுவலகத்தை, புதிதாக கட்டப்பட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். திறந்து வைத்துவிட்டு மக்களுக்கான நலத்திட்ட உதவி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு வரும்பொழுது இந்த தீரன் சத்தியமூர்த்தி அரசினர் நடுநிலைப்பள்ளியில் திடீரென உள்ளே வாகனத்தை விட சொன்னார். அப்படி வாகனத்தை அனுப்பும் போது உள்ள வந்தபோது இந்த தீரன் சத்தியமூர்த்தி அரசினர் நடுநிலை பள்ளி என்பது இங்க பள்ளியில் பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களும் மாணவர்களும் மட்டும் இல்லாமல் இங்க சிறுவர்களுக்காக, அதாவது தந்தை இல்லாத பெற்றோர்களை இழந்த சிறுவர்களுக்கு இங்கேயே தங்கி படிப்பதற்காகவும் இல்லங்கள் இங்க உள்ளது, இந்த பள்ளியில் கட்டப்பட்டுள்ளது. அந்த இல்லத்தையும் தற்போது ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு முன்னர் இங்கே காலையில இந்த பள்ளியில் நடக்கும் வகுப்பறையில் சென்று நேரடியாக மாணவர்களிடம் அந்த குறைகளை கேட்டு, அதாவது இங்கே ஏதாவது குறைகள் இருக்கிறதா, உங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கிறது, என்னென்ன தேவை இருக்கிறது அப்படிங்கிறத குறித்து அவர் மாணவர்களிடம் கேட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் அவர்களுக்கு தேவையானது செய்து தருமாறும், அது மட்டும் இல்லாமல் உடனடியாக இந்த பள்ளிக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வழங்கும் என்றும் அவர்களுக்கு அவர்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். தொடர்ந்து இந்த மாணவர்கள் இந்த இல்லத்தில் தங்குவது அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, என்னென்ன வசதிகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டிருந்தார்.